புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். சொல்லுங்கிட்ட என்னப்பா ஒரே 10 ஸ்டார் இருக்கா? ஒன்றும் இல்லை. மதுமிதா சாப்பிட்டாளா? ஒரு மாதிரி டல்லாக இருந்தா ஒரு கிளாஸ் பால் மட்டும் கொடுத்துருக்க. நாளைக்கு மார்னிங் கேஸ் இருக்கு. குட் நைட். மது மது
என்னாச்சு? She got molested. என்ன சொல்ற? She has been raped. என்னமாச்சு? ஏதாவது கெட்ட கனவா? ஏய், என்னமாச்சு? நீ காலையில ஒரு கேஸ் அட்டன் பண்ண, சின்ன குழந்தை, அவ யாருன்னு அவளுக்கே தெரியாத வயசு, அவள போய் யாரோ ரேப் பண்ணிருக்க, அவளுக்கு என்ன கூட சொல்ல தெரியல. நாளைக்கு மாதுக்கும் இதே நிலைமை நடக்காது என்ன நிச்சயம். லவ்னா பிரச்சனை வரதா செய்யும். ஆக பெத்தவங்களை மீறல என்னால் இது பண்ண முடியாது. சரி சரி, ஓகே, இந்த ஸ்டாப்ல நிறுத்து, நான் இறங்குறேன். அப்போ நான் உனக்கு முக்கியம் இல்லையா? ஒன்னு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, எனக்கு நீ மட்டும் முக்கியம் இல்லை, உங்க அப்பா அம்மாவும் எனக்கு முக்கியம். ஹாய், ஏய், அவர் எஸ் ஐ ஆம் வெர்ஜின். எதுக்கு அந்த அக்கா முறைச்சாங்க? டேய், ஷூவை வெளியே கழட்டி போட்டு போடா.
மா வெர்ஜின்னா என்னம்மா? என்ன கொழுப்பு இருந்தா ஏன்டே இந்த கேள்விய கேப்ப நீ? பா வெர்ஜின்னா என்னப்பா? என்ன கேட்டா? வெர்ஜின்னா என்னப்பா? இங்க வா. வெர்ஜின். ஓகே. Virginity is all about purity by heart in action. புரியலப்பா. பாலியல் வன்கொடுமைகள், இது ஏன் ஏற்படுகிறது, இதனால் குழந்தைகளுக்கான பாதிப்புகள் என்னென்ன, அதை எப்படி தவிர்க்கலாம் என்பதை பற்றியெல்லாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். எந்த மாதிரியான நபர்கள் குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமைகளை நடத்துகிறார்கள் என்று பார்த்தால், பெரும்பாலும் குழந்தைகளுக்கு நெருக்கமானவர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்கள். 90%-க்கு மேல் குழந்தைகளுக்கு ஓரளவு பரிச்சயமான உறவில் இருக்கக்கூடிய நபர்களால் தான் இது ஏற்படுகிறது. எந்த மாதிரியான நபர்கள் இதில் ஈடுபடுகிறார்கள் என்றால், பீடோஃபிலியா என்று குழந்தைகளை அதிகமாக விரும்புபவர்கள், ஒரு வகையான பாலியல் வக்கிர உணர்ச்சி அவர்களிடம் ஊன்றிவிடுகிறது. இது அவர்களது சிறுவயதில் நடந்த நிகழ்வுகளாக இருக்கலாம். ஒரு அதிர்ச்சியான சம்பவம் என்றால், அவர்களே கூட இதுபோல பாலியல் வன்கொடுமைக்கு அவர்களது குழந்தை பருவத்தில் ஆட்படுத்தப்பட்டிருக்கலாம். அடுத்து, எந்த மாதிரியான குழந்தைகள் இது போன்ற பாதிப்புகளுக்கு ஆளாகக்கூடும் என்று பார்த்தோம் என்றால், மிக அமைதியாக, எதையுமே எதிர்த்து பேசாத, மரியாதைக்கும் கீழ்ப்படிதலுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாமல் எல்லாவற்றையுமே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதையும் எதிர்த்து பேசக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனைக்கும் உரத்து குரல் கொடுக்கக்கூடாது என்று மிக அமைதியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் இதனால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த பாதிப்புகளினால் உடனடியாக அந்த குழந்தைகளிடத்தில் ஒரு அதிர்ச்சி, இது பல்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால், ஒன்று செக்ஷுவல் ட்ரமடைசேஷன் என்று சொல்கிறோம். ஆக ஒரு பாலியல் மன காயப்படுத்தல் என்பது நடக்கிறது. அதற்கு அடுத்தது பார்த்தீர்கள் என்றால், இவர்களுக்கு ஒரு ஏமாற்றம், ஒரு நம்பிக்கை வைத்த இடத்தில் நாம் ஏமாற்றப்பட்டோம் என்கிற ஒரு பாதிப்பு, ஒரு சமூக அவலம், சோஷியல் ஸ்டிக்மடைசேஷன் என்பது. இது போன்ற பாதிப்புகளின் காரணமாக அவர்கள் ஒன்று இதை வெளி சொல்ல தயங்குகிறார்கள், அல்லது சொன்னால் மற்றவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்களோ என்கிற ஒரு பாதிப்பு இவர்களிடத்திலே இருக்கிறது. சமூக ரீதியிலே செக்ஸ் எஜுகேஷன் என்பது பாலியல் வன்கொடுமை ஏற்படாமல் தடுப்பதற்கான வழிமுறைகளை பற்றி நாம் சொல்லிக் கொடுக்க முடியும். பெண் குழந்தைகள் மட்டும்தான் பாலியல் தொந்தரவுகளுக்கு ஆட்படுத்தப்படுறாங்க, ஆண் குழந்தைகள் எல்லாருமே வந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணையில் தான் நம்ம எல்லாருமே இருந்துகிட்ருக்கோம். பெண் குழந்தைகள் மட்டுமில்லை, ஆண் குழந்தைகளும் இந்த மாதிரியான பாலியல் வன்முணர்ச்சிகளுக்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த வருடம் மட்டும் இந்த மாதிரி ஆண் குழந்தைகள் பாலியல் தொந்தரவுக்கு உட்படுத்தப்பட்ட வழக்குகள் குறைந்தபட்சம் ஒரு 6-7 வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் தொந்தரவுகள் அப்படிங்கிறதுல வந்து ஒரு